மாலை வணக்கம் மக்கள், என்னோட மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 31 பேர் வந்திருக்காங்க. ஸோ எத்தனை ஃப்ரீ என்று எல்லாரும் வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ எல்லோரும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறங்க வந்துட்டிங்களா இல்லையான்னு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 31 பேர் வந்திருக்காங்க, மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூபதி வந்து பார்த்தீங்கன்னா கலக்கலாட்டு பூச்சி ஓட்டுநகர், பூபதி யார் டீம்னே தெரில, சுஜால் சிங் ராஞ்சி யார் டீம் தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் போது இறங்கல் நோக்கி போயிட்டு இருக்குது ஃப்ளைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்காலை தொடங்கி டேரெக்டாக நோவர் ஓப்பனை வரைக்கும் போகுது. ஸோ இப்போ ரேஞ்சர் டீமும் ஓஜி டீமும் நோவர் ஓப்பனில் தான் சண்டை போடுவாங்க எப்பயுமே. ஸோ அதே மாதிரியே சண்டை நடக்குமா அப்படின்னு தெரில. ஸோ ஓஜி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓஜி, ஸோ ஓஜி டீமை காணுங்க இதில் சே, ஓவராலில் பார்த்தா தான் ஓஜி இருக்க தெரியும். ஸோ ஓஜி டீம் வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் இப்போ எப்படி மேட்ச் எப்படி போகுது மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. 31 பேர் வந்திருக்காங்க. அணுங்கு தக்காளி வந்திருக்காரு இந்த மேட்ச், ரொம்ப நாள் கழிச்சு அணுங்கு தக்காளி இந்த மேட்ச் நமக்கு வந்திருக்காரு. பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜபால் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லூசர் 17, ரேஞ்சர் ஃபியூரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா ஆரோக்கியா கிங்ஸ்லியா இல்லைங்க. ஸோ ஆரோக்கியா கிங்ஸ்லி இல்லை, ஸோ கிங்ஸ்லி ராஜா இருக்காருங்க. ஸோ கிங்ஸ்லி ராஜா, ரேஞ்சர் ஃபியூரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து லூசர், மூணு டீம் இருக்குது. ஸோ மூணு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜபால் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ கிங்ஸ்லி ராஜா தனியாக இருக்காரு, தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜபால் நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து குடிச்சிருக்காங்க ஓஜி டீமில், மெக்கு ஓஜி லாஸ்ட்டு பூபதி கோகுல் ரைனா சரவணன் எல்லாருமே இப்போ குதிச்சிட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 9 டீம் இருக்குது. ஸோ 9 டீம் 31 பேர் பார்ப்போம் இப்போ. ஸோ ஏதாச்சும் ரெண்டு டீம் பக்கத்தில் இறங்கினா ரெண்டு டீம் பக்கத்தில் வருது அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா மெக்கும் ஓஜியும் பக்கத்து பக்கத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர்க்க மெக்கும் ஓஜியும் குச்சிட்டுருக்காங்க. பார்ப்போம் இப்போ. ஸோ மெக்கு கீழே இருக்காங்க, ஓஜி அழகாக மேலே இறங்குறாங்க. ஸோ பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தண்ணிக்குள்ளே வேறு குதிச்சிட்டாங்க இவங்க. தண்ணி ஒரு அது ஒரு பயங்கரமான இடம், ஒரு புதகுழி மாதிரி அது, ஏன்னா குதிச்சிட்டிங்கன்னா நடக்கவே முடியாது, அப்படியே பொறுமையாக மேஞ்சி போகிறதுக்குள்ளே டமாலு மண்டை மேலே போடுவாங்க, அது மாதிரி ஒரு இடம் அது. ஸோ அவங்க தண்ணிக்குள்ளே குச்ச டைமில் மெக் டீம் அழகாக நவுந்து வந்து இங்கே குச்சிட்டாங்க. ஸோ மெக் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா கலராக கேப் போட்டுனு ஓஜி ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஓடுனுக்காருங்க. ஸோ இது இந்த சிம்பிள் கொஞ்சம் குட்டியாக்கிடலாம் நமக்கு தெரியல கரெக்டாக. ஓஜி ஹாரிஸ் கலராக கேப் போட்டு ஜாலியாக ஓடுனுக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே தான் வண்டி வருது, எங்கே வருதுன்னே தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி சன்னி ஓஜி, ஸோ பைரட் பெப்ஸு யுவர் ஃபேன்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்காரல் மட்டும் எடுத்துகிட்டாரு, ஸ்காரல் மட்டும் எடுத்துகிட்டு அழகாக வராரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்லேருந்து எதுவுமே எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ ரொசாக் நோக்கி வந்துட்டாங்க இவங்க இங்கேருந்து குச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் டீம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் டீம் நோ ஜார்ஜபோலில் இறங்கியிருக்கு. ஜார்ஜபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட் நடக்குது, யாரை சுடுறாங்கன்னே தெரில. ஸோ யாரையோ பார்த்து எங்கேயோ சுட்டுருக்காங்க ரேஞ்சர்ஸ் டீமில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட் நடந்துச்சு, ஆனால் யாருமே சாவலை. ஸோ ரேஞ்சர்ஸ் டீம் எங்கேயோ பார்த்து சுட்டு ஜாலியாக விளையாண்டுக்காங்க. ஸோ பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீம் இருக்குது, அது ரேஞ்சர்ஸ் டீம் பார்த்தாங்களே என்ன தெரில. ஸோ அவங்கனா ஜாலியாக சுட்டுங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ரைனா டீம் வந்து ஃப்ளேர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ட்ராப் இறங்கிருக்கு, ஃப்ளேர் போட்டு ட்ராப் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிங், லாஸ்ட் மகி, லாஸ்ட் எம்ஜே டெட்பூல் வந்திருக்காரு. அப்புறம் மெக் டீமில் யார் யாருனா மெக் கேடி, மெக் அப்ஜித், மெக் ஷாமி, மெக் பிரபு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஸோ சுஜால் சிங் இங்கே இருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் கோபி சுட்டினே இருக்கார் சும்மாவே, யார் சுட்றாருனா யாரையோ சுட்றாரு ரேஞ்சர் கோபி, ஏன்னா வந்து பார்த்தா இந்த டேரக்ஷனில் பார்த்துனுக்காரு. இந்த டேரக்ஷனில் வந்து பார்த்தா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாருமே இல்லை, இன்ஃபேக்ட் மேப் வச்சு பார்த்தாலுமே யாருமே காட்ட மாட்டேன் யாரை பார்க்குறாருனே தெரியல ரேஞ்சர் ஃபியூரி. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜபோல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டீமில் இருக்காங்க. தேர்ட் டீம் கிங்ஸ்லி ராஜா தனியாக ஜார்ஜபோல் அவர் பண்ணு ஜாலியாக கண்ணுங்கெல்லாம் எடுத்துன்னு ஓடுனுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஷார்ட் கன்னோட ஓடுனுக்கார் ஜார்ஜபோலில். ஸோ ஜார்ஜபோல் தாண்டி இருக்கா அந்த சைடில் ஷார்ட் கன்னோட ஓடுனுக்காரு. இந்த டைமில் மெக் டீமில் ஒரு ஷூட் அவுட் நடக்கிறாங்க, ஆனால் யாரும் மெக் டீம் பக்கத்துலேயும் இல்லை. ஸோ எல்லாருமே தூரம் தூரமாக தான் இருக்காங்க, சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை, எல்லாருமே தூரமாக தான் இருக்காங்க. ஸோ ஷூட் அவுட் நடக்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நம்ம கோகுல் ரைனா கிட்ட போகலாமா என்னெல்லாம் எடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இவங்க. ஸோ ஏவிஎம் கண்டு கச்சிச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டு என்ன கண்ணுங்க இது, ஆ M416 வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக வச்சிருக்காரு கோகுல் ரைனா. ஸோ ஏவிஎம் M416 அண்ணா வச்சுன்னு ஜாலியாக ஓடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாகுதுங்க, என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மரில் கண்ணா, மொட்டை மரில் பார்த்தா ரொம்ப இருட்டாக தெரியுது எல்லாமே, அவ்வளோ கிளியராக தெரில. ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ மொட்டை மரில் இன்றைக்கி வெயில் அடிக்குது, 4:30 மேட்ச் போட்டிருந்தாலும் மொட்டை மரில் வெயில் அடிக்குது. ஸோ 6:00 மேட்ச் போட்டிருந்தோம் இன்றைக்கி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பல சட்ட சிக்கலுக்குள்ள நான் 4:30 மேட்ச் போட வேண்டியதாக போயிடுச்சு, இல்லைன்னா 6:00 தான் போட்டிருப்பேன் எப்பயும் போல். ஸோ நாளையிலேருந்து 6:00 போடலாச்சு, அடுத்த வாரத்துலேருந்து 6:00 மேட்ச் போடுறோம். ஸோ லாஸ்ட்டு மகி வந்து பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்காரு, இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் கொலைட் ஆகுதுங்க இப்போ. ஸோ ரெண்டு டீம் கொலைட் ஆகுது, இங்கே தான் ஒரு சண்டை நடக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இவர் ஓடுனுக்காரு. எதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் டீம் இருக்குது, ரேஞ்சர்ஸ் டீம் நோக்கி தான் ஜான்காக்கி ஓடுனுக்காரு. கையில் வந்து பார்த்தீங்கன்னா DB28 கன்லாம் எடுத்துனுக்காரு. ஸோ ஜான்காக்கி ரேஞ்சர்ஸ் டீமை நோக்கி ஓடுனுக்காரா அப்படின்னா கரெக்டாக ரேஞ்சர்ஸ் டீம் பக்கத்துலேயே தான் ஓடுறாரு. ரேஞ்சர் டீம் பக்கத்தில் இந்த சைடு மலை தாண்டி இருக்காங்க ரேஞ்சர் டீம், மலையும் மலை சார்ந்த பக்குதியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த தாண்டி ரேஞ்சர் டீம் உட்காந்துருக்காங்க.
என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் டீம் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ ரேஞ்சர் குரு கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ வெறும் வெறும் கையோடு உட்காந்துக்கார் ரேஞ்சர் குரு. ஸோ ரேஞ்சர் குருக்கு ஒரு ஃபோட்டோ, ஒரு ஷூட் வைப்போமா, ஒரு சீன் வைப்போம். ஸோ ரேஞ்சர் குரு வெறும் கையோடு இப்படி உட்காந்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மாட்டிக்கிச்சதில்லை. ஸோ ரேஞ்சர் குரு மூஞ்சி காட்டுறது மாட்டுறாருங்க. ஸோ இதுதான் ரேஞ்சர் குரு. ரேஞ்சர் குரு வெறும் கையோடு உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே அங்கேயும் திரும்பி பார்க்குறாரு. ஸோ ரேஞ்சர் குரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு குருன்னு பார்க்குறோம். ஸோ குருவே குரு குரு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேலே கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ நம்ம இப்போ அடுத்து ஆகிட்டாச்சு போகலாம். ஸோ ரேஞ்சர் ஃபியூரி, ரேஞ்சர் ஃபியூரி, ரேஞ்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கண்டெடுத்துன்னு வர்றாங்க. ரேஞ்சர் குரு மேட்ச் விட்டு போயிட்டாரா இல்லை என்னாச்சுன்னு தெரியல. ஸோ லைட்டாக கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கையில் சும்மா உட்காந்துருக்காங்க ரேஞ்சர் குரு. இந்த டைமில் லாஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுன்னு வந்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக் டீம் இருக்குது. ஸோ மெக் டீம் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஓஜி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ கோகுல் டைனா டீம் யாரை சுடுறாங்கன்னே தெரில, யாரையோ சுட்டுனுக்காங்க. ஸோ நெட்டு ரொம்ப லேகியாக இருக்குது இப்போ நமக்கு, ஏன்னா ரொம்ப பொறுமையாக காட்டுது வர வர. பப்ஜி ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது ஏன்னு தெரில. ஸோ பிங்க் வந்து பார்த்திங்கன்னா 86-72 இருக்குங்க. பரவாயில்ல, பிங்க் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. 86-72 இருக்குது பிங்கு, இருந்தாலும் நமக்கு லேக் ஆகுது பயங்கரமாக. மிஸ்டர் வியர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்காரு. ஸோ கைப்புள்ள கோகுல் டைனா மிஸ்டர் வியர்ட் மூணு பேர் இருக்காங்க இங்கே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தனியாக தான் இருக்காங்க, யாருமே இல்லை இவங்க பக்கத்தில். ஸோ இங்கே வந்து சுடுறதுக்கு வள வாய்ப்புகளே கிடையாது. ஸோ லாஸ்ட் கிங் மட்டும் இங்கேருந்து சுடுறாருங்க யாரையும். ஸோ யாருமே இல்லை, சும்மா சுடுனுக்கார் லாஸ்ட் கிங்கு. ஸோ யாருமே இல்லைன்ற காரணத்தினால சும்மா சுட்டு ஓடுனுக்கார் லாஸ்ட் மகி. ஸோ இங்கே யாருமே இல்லை, எதுக்காக சுடுறாருன்னு தெரில. ஸோ இந்த டைமில் சுஜாத் சிங் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ரிஸ்வா டீம் வந்துட்டுருக்குது. பார்ப்போம் இப்போ என்ன எல்லாரும் ஓடினே இருக்காங்க, இங்கே அங்கேயும் ஓடுறாங்க எல்லாருமே. ஸோ பக்கத்தில் யாருமே இல்லைங்க, சும்மாவே தான் ஓடுறாங்க எல்லோரும். நம்மளும் சும்மாவே தான் வேடிக்கை தான் பார்த்துட்டுக்கோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சும்மா ஓடுறது சும்மா பார்த்துட்டு நம்ம. இந்த டைமில் சரவணன் ஜேசி யாரையும் திரும்பி சுடுறாரு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் வச்சு சுட்டுனுக்காருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இப்போ டயர்லாம் பஞ்சர் ஆகிட்டு சரவணன் ஜேசி பிஸ்டல் வச்சு சுட்டு டயரை பஞ்சர் ஆகிட்டு அந்த கார் எதுக்கு எடுத்துன்னு போகிறேன்னு தெரில. ஸோ பஞ்சர் ஆக்காமல் எடுத்துன்னு போயிருந்தால் கூட ஒன்றா இருக்குது, பஞ்சர் ஆகிட்டு எடுத்துன்னு போகிறது. இந்த டைம் நம்ம கிங்ஸ்லி ராஜா கிட்ட தனியாக வந்தோம்னா ஒரு வெறும் கையில் சும்மாவே ஓடுனுக்காரு. எதில் யாருமே இல்லை, எதை நோக்கி ஓடுறாருன்னே தெரில, எதை நோக்கியே ஓடுனுக்காரு கிங்ஸ்லி ராஜா. ஸோ ரைட் எடுத்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் டீம் இருக்குது, லெஃப்ட் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீம் இருக்குது. பார்ப்போம் இப்போ கிங்ஸ்லி ராஜா என்ன ஆகிறாருன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி ராஜா ஓடுறார் 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 ஓடனே தாங்க இருக்காரு. ஸோ அவருக்கு இன்னும் நம்ம இப்படி தள்ளி வருவோமா தள்ளி வந்து இப்படி பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி ராஜா எங்கே இருக்காரா, இந்த சைடு யாரும் இல்லை. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம் இருக்குது. ஸோ கிங்ஸ்லி ராஜா என்ன ஆவார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ போல ரெண்டு டீம் இருக்குது, ரேஞ்சர் ஃபியூரி இருக்குது, அதே டைமில் லூசர் டீம் இருக்குது. கிங்ஸ்லி ராஜா கரெக்டாக ரேஞ்சர் ஃபியூரி டீம் நோக்கி தான் ஓடினுக்கார், ரேஞ்சர் டீம் நோக்கி தான். ஸோ வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாருங்க, நின்று பார்க்குறாரு, நின்று யோசிக்கிறார் என்ன பண்ணலாம், இங்கே அங்கேயும் திரும்பி யோசிக்கிறாரு. இந்த டைமில் படுத்தாருனா நல்லாயிருக்கும், நின்று யோசிக்கிறதுக்கு படுத்து யோசிங்கன்னா கிங்ஸ்லி ராஜா நிறைய ஐடியா வரும். ஸோ படுத்துட்டாரு கிங்ஸ்லி ராஜா. ஸோ படுத்து எதுக்குன்னே தெரியாமல் பள்ளி மாரி மேய்ஞ்சி போயின்னுக்காரு கிங்ஸ்லி ராஜா, வேலைக்காகாது. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா இங்கே வந்து சரவணன் ஜேசி இருக்காரு. ஸோ எல்லாருமே இருக்காங்க, பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. ஸோ திரும்பியும் சரவணன் ஜேசி சுடுறாருங்க யாரையும். ஸோ சரவணன் ஜேசி எதுக்குன்னே தெரியாமல் சும்மாவே சுட்டுனுக்காரு எல்லாரையும் மாற்றி மாற்றி. ஸோ யாராச்சும் அவர் வந்து போட்டாங்கன்னா தான் அப்போ தெரியும் அவருக்கு. ஸோ நம்ம சும்மா சுடுறது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தன்னை சுடுவோம், சும்மா சுடுறது நம்மளே காலி பண்ணுறோம் அப்படின்றது சரவணன் ஜேசிக்கு அப்போ தான் தெரியும். ஸோ ரேஞ்சர் கோபி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டாருங்க, இவங்க டீம் பக்கத்தில் வந்துட்டார் ரேஞ்சர் கோபி, லூசர் டீம் பக்கத்தில் வந்துட்டார். ஸோ பார்ப்போம் இப்போ என்ன நடக்குது, லூசர் டீம் பக்கத்துலேயும் வந்துட்டார் ரேஞ்சர் கோபி. ஸோ ரேஞ்சர் கோபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 பேக்லாம் கிடச்சிச்சு. ஸோ அந்த ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஓடினுக்காரு. ஆனால் பக்கத்துலேயே ஒரு டீம் இருக்குது, பேக் கச்சதோட உயிர் போயிடும் அப்படின்றது தெரில. ஸோ லூசர் டீம் நோக்கி தான் ஓடி வராரு கரெக்டாக ஒரு ரேஞ்சர் கோபி. ஸோ இந்த டைமில் அணுகு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா பூபதியை போட்டாருங்க. ஸோ சரவணன் ஜேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு, அணுங்கு தக்காளி ஒரு கில்லு. ஸோ அணுங்கு தக்காளி அல்டிமேட் பிளே அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணுங்கு தக்காளி யார் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அணுங்கு தக்காளி கில் எடுத்து ஜாலியாக கண்ணில் எடுத்துகிட்டு. ஸோ வேறு லெவலில் அணுங்கு தக்காளி யாரோ ஒருத்தர் காலி பண்ணியிருக்காரு. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபஸ்ட் டீம் தாங்க, பூபதியும் சுஜால் சிங்கும் காலி. இந்த
இந்த மேட்ச்சில் டாப் கியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கில் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ்னு சொல்லியிருந்தோம். பார்ப்போம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் கோபி தேவையில்லாமல் நடுவில் ஒரு மூணு டீம் இருக்கிறதுல வந்து சுட்டு விளையாடுறாரு. அதுவும் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கார் நீண்டி எடுத்து சுடுறாரு. லெஃப்டில் இருக்காங்க அவங்க டீம், அவர் ரைட்டை பற்றி சுட்டு நிற்கிறார். அதான் அதை விட கொடுமையான விஷயம். ஸோ ரேஞ்சர் கோபி நின்ன மாதிரி பறந்து ஓடி வராரு. ஸோ ரேஞ்சர் கோபி வந்து பார்த்தீங்கன்னா காரை பார்த்துட்டாருங்க. காரை பார்த்துட்டு காரை ரைட் லெஃப்ட் திரும்பி பார்த்தாரு. ஸோ காரை எடுத்து நான் ஒரு டீம்கிட்டே போகிறேன்னு நினைக்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பிட்டாருங்க ரேஞ்சர் கோபி. கரெக்டாக காரை எடுத்து அவர் டீம்கிட்டே கிளம்பிட்டாரு ரேஞ்சர் கோபி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்குது. ஸோ நம்ம தனியாக வந்தால் சிக்கி சின்ன பின்னம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுனால ரேஞ்சர் கோபி அவர் காரை எடுத்துகிட்டு டீமுக்கே வராரு. ரேஞ்சர் ஃபியூரி கிட்ட வந்துட்டார் இப்போ. ஸோ ரேஞ்சர் குரு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கன்னெலாம் எடுத்துட்டாருங்க. கன்னெலாம் எடுத்து ரேஞ்சர் குரு ஓடி வந்துருக்காரு. இந்த டைம் ரேஞ்சர் கோபி இங்கே எங்கேயும் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா இது கட்டையின் மேலே ஏறிட்டார். ஏறி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கிறாரு, ரைட் எடுக்கிறாரு. ஸோ சைடில் ஏதோ ஒரு டீம் போகுது கார் எடுத்துன்னு. யார் போகிறாங்கன்னா யாருனே தெரில. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீம் கார் எடுத்துன்னு போயிட்டாங்க. இந்த டைமில் வந்து மெக்டீமும் லாஸ்ட் டீமும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ சுடுறாங்களா, ஒரு சுண்டை நடக்குதா அப்படின்னு பார்ப்போங்க. லாஸ்ட் மகி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துனே இருக்காரு. என்ன நடக்குதுன்னே தெரில. இங்கெங்கேயோ ஓடி வர்றாரு, சுற்றி ஓடி வர்றாரு லாஸ்ட் மகி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் டீம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி ராஜா இருக்காரு. ஸோ கிங்ஸ்லி ராஜா தான் ரேஞ்சர் டீம் சுடுறாங்களானா தெரில. ஸோ எங்கேயோ பார்த்து சுட்டுட்டு போயின்னு இவங்க. ஸோ கிங்ஸ்லி ராஜா ஜாலியாக ஓடினுக்காரு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மெக் டீமும் இவங்களும் பக்கத்து பக்கத்து தூரமாக தான் இருக்காங்க. ஸோ எந்த டீமே இன்னும் பக்கத்தில் வர மோஸ்ட்லி. ஸோ கிங்ஸ்லி ராஜா வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் டீம் பின்னாடியே வந்து நிற்காரு. பார்ப்போம் ரேஞ்சர் டீம் கையில் மாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் மெக் டீமில் சுட்டுறாங்க. ஸோ மெக் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டைரெக்ஷனை பார்த்து சுட்டுனுக்காங்க. ஸோ அவங்க வந்து சும்மா சுட்டு விளையாடுறாங்க மெக் டீமில் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ சும்மா சுட்டுனுக்காங்க மெக் டீம் இப்போ. சார் லாஸ்ட் டீமில் சுட்டுனுருந்தாங்க. சும்மா சுட்ட லாஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இல்லாமல் கன்னெலாம் பொறுக்கினுக்காங்க. சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னெலாம் பொறுக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த டைமில் கோகுல் ரைனா மட்டும் சோனுக்கு வெளியே இருக்காரு. ஸோ அவரும் சோனுக்குள்ளே வந்துடுறாரு நினைக்கிறேன். ஸோ ஓஜி ஹரிசும் சோனுக்கு வெளியே இருக்காங்க. ஓஜி டீமும் கோகுல் ரைனா லூசர் டீமும் சோனுக்கு வெளியே இருக்குது. ஸோ கோகுல் ரைனா வேறு டீம், ஐபிபிஐ டீம் கோகுல் ரைனா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ரஸ் இருக்குன்னா சும்மாவே சுட்டு பார்க்குறாரு லாஸ்ட் டைம் ஜெய். என்னாச்சுன்னு தெரில. ஸோ விளையாடுனுக்காரு, ஒரு சும்மா சுட்டு விளையாடுனுக்காரு லாஸ்ட் டைம் ஜெய். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட் பூல் இருக்காரு, லாஸ்ட் டைம் ஜெய் இருக்காரு, லாஸ்ட் மகி இருக்காங்க, லாஸ்ட் கிங் இருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீம் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ தெளிவாக காட்டிருக்கோம் காரத்துன்னு இவங்க இப்படி போகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீமை போகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லூசர் டீம் நிற்கிறாங்க, நிறுத்தி லெஃப்ட் அடிச்சு ரைட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேராக திரும்பி போகிறாங்க. ஸோ லூசர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக தான் போவோம் அப்படின்னு முடிவெடுத்து நேராகவே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் மிஸ்டர் வீடியோ கோகுல் ரைனா டீம் விட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ ஓஜி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் நோக்கி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த டீமில் ரேஞ்சர் டீமும் மெக் டீமும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ ரேஞ்சர் டீமில் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. ஸோ 20% சார்ஜ் இருக்குன்னு சொல்லிடுது. பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. ஸோ 13 நிமிஷம் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ 20% சார்ஜ் இருந்தால் பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். இந்த டைமில் ரேஞ்சர் கோபி வந்து பார்த்தீங்கன்னா எதிரில் போயிட்டாருங்க. ஸோ ரேஞ்சர் கோபி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து மெக் டீம்கிட்டே வந்துட்டாரு. ஸோ அவர் ரைட்டு குஞ்சா மாதிரி லெஃப்ட்டில் பார்க்குறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெக் டீம் ரைட்டில் ஓட்டிட்டாங்க. ஸோ அது தெரியாமல் இவர் ரைட்டு குஞ்சா மாதிரி லெஃப்ட்டில் பார்த்துனுக்காரு. மெக் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மெக் டீம் வந்து சுற்றி வந்துனுங்க. ஸோ மெக் டீம் எதையோ நோக்கி போயிட்டுருக்காங்க. எதை நோக்கினா இவங்களை விட்டு எஸ்கேப் ஆகி போகிறது, அதுதான் நோக்கமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பூல் பக்கத்தில் இருக்காருங்க. மெக் பக்கத்தில் டெட் பூல் இருக்காரு. பார்ப்போம் இப்போ. ஸோ டெட் பூல் போயிட்டாருங்க. டெட் பூல் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. ஸோ டெட் பூல் அங்கே இருக்காரு போயிட்டாரு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ரைனா டீம் இவங்க டீம் எதிர் நோக்கி வந்துருக்காங்க. ஸோ ஆக்ஸன் மதன் கோகுல் ரைனா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கு எதிராக வந்துட்டுருக்காங்க இவங்களுக்கு.
ஸோ லூசர் டீம் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அழகாக வந்து பார்த்தா அந்த வீட்டுக்கிட்டே நிறுத்துறாங்க இவங்க தேவையில்லாமல். ஸோ லூசர் டீமுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஷூட் அவுட் வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தா சாவலை, சும்மா சுட்ட மாதிரி வந்து பார்த்தா எஸ்கேப் ஆகி பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டில் வந்தால் வந்து பார்த்தா இங்கே தான் மெக் டீம் எங்கேயோ சுற்றினுக்காங்க. மெக் டீம் ரைட்டில் இருக்க, லூசர் லெஃப்டில் இருக்க வந்து பார்த்தா கோகுல் ரெய்னா ஏவிஎம் கண்டு ஏடபிள்யூஎம் கண்டு எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு போகிறாரு, பெரிய வீடு மொட்டை மாடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி கிளம்பி போகிறாரு. இல்லைங்க மொட்டை மாடியில் இந்த வீட்டில். ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரில. கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் மேலே இத்தனை படிக்கட்டு மூச்சு இறக்க ஓடி வந்தால் ஒன்றுமே மாட்டல. ஸோ இதிலே வந்து பார்த்தா மெக் டீம் இருக்காங்க, மெக் டீம் ஆச்சு மாட்டுமா அப்படின்னா மாட்ட மாட்டாங்க அவங்களும். ஸோ வந்து பார்த்தா இப்படி பார்த்து இப்படி ஒரு பொசிஷனில் நின்றுருக்கேப்பா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக நின்னாரு. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ இப்போ அதனால் பக்கத்து வீட்டுக்கு போகிறாரு. பக்கத்து வீட்டு போய் இந்த வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த வீட்டுக்கு மொட்டை மாடில் வராரு. இந்த டைமில் வந்து பார்த்தா எஸ்பி சாண்டி எல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ ஜான் காக்கி வந்து பார்த்தா ஓடினுக்கார், மாட்டிக்கினார் இருந்தா கையில் கண்ணில் லைட்டாக. ஸோ இந்த டைமில் 15th டீம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பூந்து ஓடுனுங்க. யார் டீம்னா அவங்க, ஸோ அணுங்க தக்காளி அண்ட் கோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக நடுவில் பூந்து இவங்க பாட்டுன்னு இத்தனை பேர் இருக்கா நான் பாட்டுன்னு கார் ஓட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாலியாக கார் ஓட்டு போகிறாங்க. இந்த டைமில் ரேஞ்சர் ஃபியூரி கிங்ஸ்லி ராஜாவை காலி பண்ணியிருக்காரு. ஸோ அணுங்க தக்காளி வந்து ரேஞ்சர் டீமில் சரவணன் ஜேசி காலிங்க இந்த டைமில். ஸோ அணுங்க தக்காளி அண்ட் கோ நம்ம போனோம், அணுங்க தக்காளி கிட்ட போய் ஆகணும். ஸோ கார்த்திகை சிவா மட்டும் காருக்குள்ளேயே இருக்காரு, காருக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க, இப்போதைக்கு எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க. ஸோ ரவுண்டு கட்டுறாங்க இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி சன்னியை போட்டார், ஆக்சன் மகந்தன் அணுங்கத கலையை போட்டார். ஸோ கேஎஸ்கே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டுக்காரு, ஆக்சன் மகந்தன் அணுங்கத கலையை டமால்னு போட்டு காலி பண்ணிட்டாரு. ஸோ ஏவிஎம் கன் வச்சுருக்காங்க, ஏடபிள்யூஎம் கன் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ இப்போ சரவணன் ஜேசியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஸ்மோக் போட்டிருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டாங்கன்னா சுற்றி சுற்றி ஸ்மோக்காக போட்டுக்கிறாங்க யார் யாரோ யார் யாருமேலையோ. ஸோ இப்போ ஓஜி டீமும் ஸ்மோக் போட்டிருக்கு, இவங்களும் ஸ்மோக் போட்டிருக்காங்க. இப்போ சரவணன் ஜேசிக்கு வந்து பார்த்தா லைஃப் கொடுக்க வராரு இவர். ஸோ சரவணன் ஜேசியும் காலிங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லூசர் சரவணன் ஜேசியை படால்னு போட்டு காலி பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்கே படுத்துட்டுக்காரு, மண்டை மேலே புல்லட்டு சல் சல்னு போயினுக்குது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தா ஓஜி டீமில் 4 பேரில் 2 பேர் காலி ஆனாங்க. ஆனால் திரும்பி வந்து பார்த்தா லைஃப் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறாங்க ஓஜி டீமில். ஸோ இவர் சுட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டமால் டமால் போட்டு காலி பண்ணாங்க. இப்போ கேஎஸ்கேயும் கார்த்திக் சிவா தான் இருக்காங்க. அணுங்க தக்காளி அல்டிமேட்டான அணுங்க தக்காளியை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு டாப் கில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எடுக்கல, எல்லாருமே ஒரு ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஆக்சன் மதன் ஒரு கில்லு, ஸோ லூசர் ஒரு கில்லு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருங்க கில் எடுத்தது. ஸோ அணுங்க தக்காளி சரவணன் ஜெஸி ஒரு கில் எடுத்திருந்தாங்க. ஸோ யாருமே இல்லாத இடத்துல யாருக்காக ஒரு தூக்கி பாம் தூக்கி போட்டோன்னு தெரில. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓடினே இருக்காங்க, என்ன நடக்குதுனே தெரில. ஸோ லாஸ்ட் மகி வந்து பார்த்தீங்கன்னா ஓடினுக்காது, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 27 பேர் இருக்காங்க, இன்னும் 8 டீம் இருக்குது, பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஸோ லாஸ்ட் எம்ஜிஏ யாரோ போட்டாங்க. ஸோ ரேஞ்சர் குரு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எம்ஜிஏ போட்டார், ஆக்சன் மதன் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை போட்டார், கார்த்திக் கிருஷ்ணா போட்டார். ஸோ லாஸ்ட் டைம் ஜெய் போட்டதால் லாஸ்ட் டைம் ஜெய்க்கு லைஃப் கொடுக்குறாங்க. ஸோ மெகா பட்ஜெட்டும் காலி இந்த டைமில். ஸோ இங்கே இந்த டைம் நம்ம இப்படி வந்துடலாம். ஸோ ஒரே போடு மெகா பட்ஜெட் காலி, கண்ணு முன்னாடி மர்டர் ஆனார், ஆனால் மர்டர் ஆனதை போய் பார்க்க முடியல நம்மளால்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் டீமில் பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க, பார்ப்போம் இப்போ லாஸ்ட் டீமாக ரேஞ்சர் டீமா அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சண்டை வந்துச்சுருக்காங்க. ஸோ ரேஞ்சர் விஜய் மேலே வந்துட்டார், லாஸ்ட் டீம் 4 பேர் இருக்க ரேஞ்சர் விஜய் சிங்கிளாக வந்துட்டார் மேலே. ஸோ லாஸ்ட் மகியை போட்டார். ஸோ சிங்கிளாக வந்தாலும் பார்த்தீங்கன்னா செய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மகியை போட்டு இப்போ ஆக எடுத்து பார்க்குறாரு. ஆக எடுத்தால் லாஸ்ட் கிங் இங்கே தான் படுத்துருக்காரு. ஸோ ரேஞ்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு, ஆனால் யாருமே கண்ணுக்கு மாட்டல. ஸோ மண்டை மேலே போட்டுன்னு லைட்டாக மட்டும் பட்டுச்சு, ஏன்னா லாஸ்ட் மகியை நான் கில் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கில் பண்ணிட்டார் ரேஞ்சரு. ஸோ இப்போ ரேஞ்சர் டீமே ஒன்று சேர்ந்துருச்சு, இப்போ இவங்களுக்கு எதிராக ரேஞ்சர் டீமே ஒன்று சேர்ந்துருக்கு. ஸோ சுடுறாங்க கேஎஸ்கே காலி, கைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்கே காலி பண்ணிட்டாரு. லாஸ்ட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் ஃபியூரியை காலி பண்ணிட்டாரு. ஸோ லாஸ்ட் கிங் பக்கத்தில் ரேஞ்சர் விஜய் அழகாக வந்துட்டு பாம்பு தூக்கி போடுறாரு. ஸோ செத்த லாஸ்ட் கிங் கிட்ட எதுக்கு பாம்பு தூக்கி போட்டேனே தெரியாமல் பாம்பு தூக்கியும் போட்டார் இவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருக்காங்க, ரேஞ்சர் விஜய் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ லாஸ்ட் கிங் காலிங்க. ஸோ ரேஞ்சர் குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் குரு லாஸ்ட் கிங்கை போட்டிருக்காரு. இப்போ லாஸ்ட் டைம் ஜே டெட்பூல் தான் இருக்காங்க. பார்ப்போம் இப்போ. ஸோ ரேஞ்சர் ஃபியூரி காலிங்க. ரேஞ்சர் ஃபியூரியை ஒரே அடியாக போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தா லாஸ்ட் கிங்க்கு திரும்பி லைஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ காலி. ஸோ லாஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக சல் சல் சல்னு போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருனா கிங்ஸ்லி ராஜா வண்டி ஓட்டுனு வந்துருக்காருங்க. ஸோ கிங்ஸ்லி ராஜாவை போட்ட மாதிரி இருந்துச்சு, போடலையா? ஸோ கிங்ஸ்லி ராஜா தான் யாரையோ போட்டு வண்டி ஓட்டுனு வந்துருக்காரு வேறு லெவலில். பார்ப்போம் இப்போ. ஸோ கிங்ஸ்லி ராஜாவுக்கு ரைட்லேயே ரேஞ்சர் டீம் இருக்காங்க. கிங்ஸ்லி ராஜா வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக அந்த ட்ராப் கிட்டே வந்திருக்காரு. ட்ராப்பில் ஒன்றுமே இல்லை. ஸோ இவர் கார் எடுத்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா லூசர் டீம் இருக்காங்க. ஸோ ரேஞ்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி ராஜாவை போட்டிருக்கார். ஸோ கிங்ஸ்லி ராஜாவும் இப்போ காலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டீம் இருக்குது, 17 பேர் லைவாக இருக்காங்க. அஞ்சு டீம் 17 பேர்னால் எத்தனை பேர் லைவாக இருக்காங்கன்னா ரேஞ்சர் விஜய் தான் இப்போதைக்கு 4 கில் எடுத்து டாப்பில் இருக்கார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன் மதன் 3 கில் எடுத்திருக்காரு. ஸோ வேறு யாருமே கில் எடுக்கலை. ஸோ மெக்ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ காலி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னிங்கன்னா கோகுல் ரெய்னா தான் காலி பண்ணியிருக்காரு. ஸோ மெக்ப்ரா புட்டியும் இங்கே அங்கேயும் ஓடுறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கோகுல் டைனாவை டமால் டமால் போடுறாங்க. ஏதோ வந்து பக்கத்துலேயே விழுதுமா கோகுல் டைனா பக்கத்தில் கொஞ்சம் கைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி காலி. ஸோ முக்காவாசி காலி ஆகிட்டு கால்வாசி வீரோட கைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி போயிட்டாரு. ஸோ இங்கேருந்து யாரோ சுடுறாங்க. சுடுறது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீமே தான் யாரோ ஒருத்தர் சுடுறாங்க. ஸோ கோகுல் டைனா எந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் கைப்பில் ஆக்சன் மதன் தான் அங்கே சுட்டு வந்துருக்காரு. ஸோ ஆக்சன் மதன் தான் இப்போதைக்கு 3 கில் எடுத்திருக்காரு. ரேஞ்சர் விஜய் 4 கில் எடுத்து டாப் கில்ல இருக்காரு. பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் டீமுக்கும் ஓஜி டீமுக்கும் பயங்கரமாக சண்டையாரு. யுவர் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் கோபியை காலி பண்ணிட்டாரு. ஸோ இந்த டைமில் ரேஞ்சர் ஃபியூரி அன்சைட் வந்து நிற்காரு, என்னன்னு தெரில. ஸோ ஓஜி டீமா ரேஞ்சர் டீமான்னு பார்ப்போம் இப்போதைக்கு. ஸோ ஓஜி டீம் பூந்து வருது, ரேஞ்சர் டீம் அங்கே இருக்குது. ஸோ ஓஜி ஹரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நின்னத்துல ஓடுற மாதிரி காட்டுது இந்த டைம் நமக்கு. ஸோ ரேஞ்சர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனி லெவிஸை போட்டிருக்காருங்க இந்த டைமில். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் விஜய் அங்கே போயிட்டு ஆண்டோனி லெவிஸ் எங்கேயோ போட்டிருக்காரு, எங்கே போட்டானே தெரில. ஸோ ஆண்டோனி லெவிஸ் எங்கே இருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லூசர் யாரையோ போட்டிருக்காருங்க. லூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ எஸ்பி சான்வி போட்டிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஒரு க்ரூஷியலான தருணம் இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சான்வியை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா? ஆண்டோனி லெவிஸ் ஆல்ரெடி காப்பாற்றிட்டாங்க, எஸ்பி சான்வியை தான் இப்போ காப்பாற்றணும். ஸோ இந்த டைமில் ரேஞ்சர் விஜய் ரேஞ்சர் குரு இருக்காங்க. ஸோ ரேஞ்சர் ஃபியூரி அண்ட் தென் ரேஞ்சர் கோபி காலின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ரேஞ்சர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக எஸ்பி சான்விகிட்ட வந்துட்டுக்காரு. பாம்பு போட்டாங்க, ரேஞ்சர் விஜய் காலி. ஸோ அல்டிமேட்டாக ஒரே பாம்பு தான் ரேஞ்சர் விஜய் காலிங்க. ஸோ கரெக்டாக வந்ததும் பாம்பு போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரிவைவ் பண்ண வராருன்னு நினைக்கிறேன். ரிவைவ் பண்ணுவாரா இல்லை சுட்டுட்டு என்ன பண்ணுவாரான்னு தெரில. வாய்ப்பு இல்லை அப்படின்னா ரேஞ்சர் விஜய் சுற்று போட்டு காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 டீம் இருக்குது, 14 பேர் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டாப் கில் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் விஜய் தான் டாப் கில்ல இருக்காரு. 4 கில் எடுத்து அவர் தான் டாப் கில்லே இருக்காரு. பார்ப்போம் இப்போ அடுத்து யாராச்சும் டீமில் இவங்க டீம்லேயே டாப் கில் வராங்களேன்னு. ஸோ இவங்க ஜோனுக்கு வெளியே இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. எஸ்பி சான்வி காலின்னு நினைக்கிறேன். ஸோ ஜோனுக்குள்ளே வராமே எஸ்பி சான்வி காலி. ஸோ ஜோன் வேறு வேகமாக போகுது. ஸோ எஸ்பி சான்வி விட்டு போயிட்டாங்க, காலி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா காப்பாற்ற முடியாது இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக லைஃப் குறையும். ஸோ எஸ்பி சான்வி நீங்களே பார்க்கலாம் லெஃப்டில் எப்படின்னா சல் சல்னு லைஃப் குறைஞ்சிருக்குது. இப்போ ஓஜி டீமை நோக்கி ஓட்டி வந்துருக்காங்க அப்படின்னா அப்படின்னு இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக் டீம் இருக்குது.
ஸோ ஓஜி டீம்லேருந்து ரைட் எடுத்து மெக் டீம் கிட்டே போகிற டைமில் பைரட் பெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக் பிரபுவை போட்டார், யுவர் சான்ஸ் மெக்கி அடியை போட்டார். ஸோ ஓஜி மெரிஸ் மெக் பிரபுவை போட்டார், மெக்கேடியும் காலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெக்ஷாம் மட்டும்தான் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மெக்ஷாம் காலி ஆகிட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீம் இருக்குது, பத்து பேர் உயிரோடு இருக்காங்க, கைப்புள்ள ரூசர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி ஹாரிஸ் ஓஜி டீம். ஸோ மூணு டீமில் எந்த டீம் ஜெயிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மூணு டீமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருக்கோம், அது ஒரு விஷயம். ஸோ இப்போ யார் ஃபஸ்ட்டு வராங்க யார் செகண்ட் வராங்கன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் விஜய் நாலு கில் இருக்கார். ஸோ அஞ்சு கில் நிறைய பேர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பார்ப்போம். இப்போ ஓஜி டீம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இப்போ மூணு டீம் இருக்குது, மூணு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கோர்ட்டில் இருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கலாம் நீங்கள், மூணு டீமையும் பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்காங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கைப்புள்ள மட்டும்தான் தனியாக இருக்காது, இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துலேயே பக்கத்து பக்கத்து வீட்லேயே இருக்காங்க. ஸோ ஜான்காக்கி டீமில் மூணு பேரும், ஓஜி டீமில் நாலு பேரும் இருக்காங்க, பார்ப்போம் இப்போ. ஸோ பாம் மட்டும் வெடிக்குது இங்கேயும் அங்கேயும், ஆனால் யாருமே சாக மாட்டுறாங்க. ஸோ யுவர் சன்ஸ் கீழே இங்கே வராரு. ஸோ ஒன்று சரிங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஒரு சட்ட சிக்கலை முடிச்சுட்டு வந்தோம் இப்போ தான். ஸோ பஞ்சாயத்து முடிக்கிறதே வேலையாக இருக்குங்க. ஸோ யுவர் சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் காக்கியை காலி பண்ணிட்டாரு. ஸோ ஓஜி சன்னியை வந்து பார்த்தீங்கன்னா லூசர் காலி பண்ணிட்டாரு, சுடுகு சுடு அப்படின்ற மாதிரி காலி பண்ணதில் ஜான் காக்கி பாதி லைஃப் காலி. ஸோ லூசர் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு, பைரட் பெப்ச்சிருக்காரு. ஸோ ஆண்டோன் லைவிஸ் மட்டும் பாதி உயிரில் இங்கேயும் அங்கேயும் ஓடுனுக்காரு கால்வாசி உயிரோட. ஸோ காலி ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்குள்ளே லூசர் காலிங்க. ஸோ இப்போ யாராச்சும் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். இவங்க டீமில் எப்போயுமே டான்ஸ் ஆடுவாங்க இவங்க விடாமல். ஸோ இல்லைங்க டான்ஸ் ஆடலைங்க. ஸோ சுட்டவங்களாம் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இவங்க, டான்ஸ் யாருமே ஆடலை. ஸோ இங்கேருந்து கோகுல் ரெய்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறாரு, பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ வச்சு பார்க்குறாரு கோகுல் ரெய்னா. ஸோ பார்ப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பள்ளத்தாக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீமே இருக்குது, பார்ப்போம். கோகுல் ரெய்னா டீம்லேயும் மூணு பேர் தான் இருக்காங்க, அவங்க டீமில் நாலு பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீம் தான் தேர்ட் வந்துருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு டீம் இருக்குது. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கீழ் எடுத்திருக்காங்கன்னா இப்போதைக்கு பைரட் பெப்ஸ் டாப் கீழ் எடுத்திருக்காரு, நாலு கீழ் எடுத்து பைரட் பெப்ஸ் டாப் கீழ் எடுத்திருக்காரு, பார்ப்போம் இப்போ. ஸோ கோகுல் ரெய்னா டீமில் உஷாராக இருக்காங்க, ரொம்ப தூரத்துலேருந்து இங்கேருந்து ஸ்கோப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாராக இருக்காங்க. ஸோ நல்ல முடிவு தான், அவங்க டைமில் நாலு பேர் இருக்காங்க, நம்ம சைடு மூணு பேர் தான் இருக்கோம்னா ஸ்கோப் அடிக்கிறது ஒரு நல்ல முடிவு தான். ஸோ பார்ப்போம் இப்போ கோகுல் ரெய்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கோகுல் ரெய்னா சும்மாவே குதிச்சுட்டு இருக்காரு. ஸோ சும்மா குதிக்கிற கோகுல் ரெய்னா ஏதாச்சும் பண்ணுவாரானா, எதுவுமே பண்ணலைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சன்னி டீமில் ஓஜி டீமில் பார்த்துட்டாங்க தெளிவாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ரெய்னா குச்சதில் ஓஜி டீமில் தெளிவாக பார்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டுன்னு ஒரு குண்டு மட்டும் போச்சு, ஆனால் அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ எல்லோரும் அந்த ஒரு பாறைக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க, பார்ப்போம் இப்போ ஜோன் முடிஞ்சதுனா தான் தெரியும் அடுத்த நிலமை என்ன ஆகுதுன்னு. ஸோ ஜோன் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உள்ளே முடிஞ்சிச்சு, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். ஸோ வீடை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் சொன்னால் வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜோன் சொல்லிடுச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பாறைக்கு பின்னாடி இருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் க்ரௌண்டில் ஓட்டுக்காங்க ஜோனுக்குள்ளே ஓடுறதுக்கு. ஸோ பக்கத்தில் வந்துட்டாங்க, ஜோனுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறாங்க. ஸோ கைப்புள்ள காலிங்க, கைப்புள்ள காலி. ஸோ கைப்புள்ள காலி ஆகிட்டார் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா கைப்புள்ள மட்டும் காலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சன் மதனும் கோகுல் ரெய்னாவும் இருக்காங்க, கைப்புள்ள காலி ஆகிட்டார், பார்ப்போம் இப்போ என்ன நடக்குதுன்னு. மைக்கு வாங்கிட்டு தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் கொடுத்துட்டாங்க, ரிவைவ் பண்ணிட்டாங்க.
ஸோ இவர் வந்து பார்த்தா படுத்த மாதிரி உட்காந்த மாதிரிலாம் லெஃப்ட் ரைட்டு திரும்பி பார்க்குறாரு, ஆனால் வந்து பார்த்தா யாருமே மாட்டல. ஸோ இந்த டைம் நம்ம அவங்க டீம் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தா இவங்களும் ஸ்மோக்காக பாம் தூக்கி இஷ்டத்துக்கு போட்டுனுக்காங்க. ஸோ ஸ்மோக்லாம் இல்லை, பாம் தூக்கி டமால் டமால் போட்டுனுக்காங்க. ஏதாச்சும் வெடிக்குதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாவறாங்களா பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க பாம் தூக்கி இஷ்டத்துக்கு போட்டுனுக்காங்க. எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் டீம் நாலு பேர் இருக்காங்க. பார்ப்போம் இப்போ நாலா மூணா அப்படின்றது தான் ஒரு போட்டியே. ஸோ ரேஞ்சர்ஸும் ஒரு நல்ல டீம், கைப்பில் வைவ் கோகுல் ரெய்னா அவங்க டீம் ஒரு நல்ல டீம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட் நடக்குது. இந்த பாறை பின்னாடியே இருக்காங்க, இந்த பாறைக்கு பின்னாடி லைட்டாக அப்படி சரிஞ்சு அன்சைடு விழுந்தாங்கன்னா காலியிடுவாங்க, அதான் சிரிப்பே இப்போ. ஸோ இவங்களும் பாம்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, பாறைக்கு பக்கத்தில் நெருப்பு தூக்கி அடிக்கிறாங்க, ஆனால் வந்து பார்த்தா ஒன்றுமே ஆக மாட்டுறாங்க இவங்க. இந்த டைமில் பைரட் பெப் சுற்றி ஓடி வராது. காலிங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் கோகுல் ரெய்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாறைக்குள்ளே உண்டுட்டு. ஸோ மேலே வர்றது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லலாம். சருன்னு சரிங்கனே போகிறாரு. ஸோ கோகுல் டைனாவை பார்த்துக்கலாம் சைடில், அப்படியே சைடில் வந்து பார்த்தா கோகுல் டைனா எப்படி எப்படியோ பாறைக்குள்ளே வந்து ஸ்வாயிங்கன்னு சரிங்கன்னு போயிட்டாரு. ஸோ மூணு பேர்லேருந்து ரெண்டு பேர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் இப்போ. ஸோ தேவையில்லாமல் கோகுல் டைனா அந்த சைடு போய் பாறைக்குள்ளே உள்ள சேர்த்துட்டாரு. சிரிப்பாயிடுச்சு கோகுல் டைனா நிலமை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் கோகுல் டைனா பாறைக்குள்ளே உண்டுட்டாரு. ஸோ குச்சினே இருக்கார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி குச்சி சோனுக்கு வெளியே போயிட்டு லைஃப் மட்டும் குறையுது, ஆனால் சாவ மாட்டுறாரு. திரும்பி குதிக்கிறார், திரும்பி சோனுக்கு வெளியே போயிட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சண்டையை விட கோகுல் டைனா பண்ணுறது தாங்க செம்ம சிரிப்பாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டார் கோகுல் டைனா ஸ்வாயிங் அப்படின்னு போயிட்டார். திரும்பி சோனுக்குள்ளே போயிட்டார், லைஃப் குறைஞ்சிச்சு, திரும்பி வேலை வராது. ஸோ அவரோட விடாமுயற்சி நீங்கள் பாராட்டணும் என்ன தான் இருந்தாலும். ஸோ அவங்க டீம் சாவுது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோடு ஒரு மேலே வர ட்ரை பண்ணி சோனுக்குள்ளே உழுந்து திரும்பி மேலே வர ட்ரை பண்ணி சோனுக்குள்ளே உழுந்து என்னென்னோ பண்ணுகிறது. பார்ப்போம் இப்போ கோகுல் டைனா ஏதாச்சும் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல் டைனா எதுவுமே பண்ணலங்க. ஸோ லைஃப் மட்டும் போட்டு இங்கே நின்னலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரில. ஸோ திரும்பி ஓடுறாருங்க, விடமாட்டார் அவர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா விடுற ஆளே இல்லை, ஓடுவேன் ஓடுவேன் ஓடினே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கைப்புள்ள ஆக்சன் மதன் வந்து தான் விடாமல் சுட்டுனுக்காங்க. பார்ப்போம் இப்போ. ஸோ அவங்க டீம்மேட் ஒருத்தர் கீழே விழுந்தாலும் அவங்கள காப்பாற்றவும் முடியாது. படத்தில் வர மாதிரி கயிறு கட்டி காப்பாற்றலன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ டீம்மேட் கீழே விழுந்தவர் கீழே விழுந்தவர் தான். ஸோ கோகுல் டைனா வந்து பார்த்தீங்கன்னா சோனுக்கு வெளியே வெளியே போயிட்டு வராரு. ஸோ எங்கேயும் திரும்பி சரிக்குன்னு உள்ளே போகிறாரு. ஸோ கைப்புள்ள காலிங்க இந்த டைமில். ஸோ கைப்புள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தண்ணிக்குள்ளே விடுறதுக்கு ரெடி ஆகிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சன் மதன் தண்ணிக்குள்ளே விடுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்குள்ளே கோகுல் டைனா மேலே எழுச்சி வந்துட்டாருங்க. ஸோ மேலே எழுச்சி வந்துட்டு என்ன பிரயோஜனம், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிட்டார் இப்போ. ஸோ காலி. ஸோ இப்போ ஓஜி டீம் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, கைப்புள்ள டீம் செகண்ட் வந்திருக்கு, அதே வந்து பார்த்தீங்கன்னா லூசர் டீம் தேர்ட் வந்திருக்கு. இதில் டாப் கீழ் எடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா பைரேட் பெப்ஸ் தான் டாப் கீழ் எடுத்திருக்காங்க இந்த மேட்ச்சில். ஸோ அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் போகுது, டாப் கீழ்க்கான ப்ரைஸ். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். ஸோ ரேஞ்சர் விஜயம் டாப் கீழ் எடுத்திருந்தார், ஆனால் வந்து கடைசியாக சர்வைவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா பைரேட் பெப்ஸ் தான். ஸோ அவருக்கு தான் டாப் கீழ் போகுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மேட்ச் முடியுது, மறக்காம எல்லாரும் அடுத்த டோர்னமெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகி நாளை முக்காக்கெலாம் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.